புதுக்கோட்டை அருகே விளையாட்டு மைதானம் ஒன்றில் கிடந்த அரிய வகை நட்சத்திர ஆமைகளை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர் பகுதியில் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளி அருகே உள்ள மைதானத்தில் மாணவர்கள் விளையாடச் சென்றுள்ளனர். அங்கு அரிய வகை நட்சத்திர ஆமைகள் இரண்டு கிடந்துள்ளன. இதுகுறித்து வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்து ஆமைகளை கைப்பற்றி சென்றனர். மேலூரில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைங்கனால பசங்கள்லாம் ஸ்கூலில் விளாண்டு ஸ்கூல்ஸ் கிரவுண்டில் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ பாம்பு இருக்க மாட்டேந்துச்சு. என்னன்னு போய் பார்க்கல, அந்த நட்சத்திர ஆமைங்கிற அந்த அரிய ஆமை வந்து இருந்துச்சு. அது ஒன்று பெருசாக இருந்துச்சு, அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று சின்னமாக முடிக்கிட்டே இருந்துச்சு நிறையா. அதில் பார்த்தா இன்னொரு குட்டி இருந்துச்சு, இன்னும் மூணு நாலு குட்டி அதை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 25 தேதி நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் கோஆப்டெக்ஸ் ஊழியர்கள் சங்க மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் அந்தோனிராஜ், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், இலவச வேட்டி சேலை கொள்முதல் திட்டத்தை கோஆப்டெக்ஸிடமே ஒப்படைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். 25 தேதி இந்திய அளவில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் கோஆப்டெக்ஸ் ஊழியர் சங்கத்தினர் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் மேலும் கூறினார்.